Hi friends, welcome to Thread at Chennai. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நாம வந்து ரிங் நாட் தான் பார்க்க போறோம். சோ 6 லைன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நாம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாத்துமே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். அதே மாதிரியே 6 லைன்ஸ் வந்து த்ரெட் எடுத்துட்டு நார்மல் நீடில வந்து கொடுத்துக்கறோம். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 12 லைன்ஸ் வந்து வரும். சோ லாஸ்ட் எண்ட்ல வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரேம் காடியில இருந்து நீடில குத்தி வெளியில எடுத்தோம்னா அந்த நாட் வந்து ஃப்ரேம் கிளாத்துக்கு அடியில வந்து நமக்கு வந்து லாக் ஆகிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம கிளாத்துக்கு மேலே கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடியில் வந்து இந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டு ஒன் டைம் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்கிறோம். சுற்றும் போதே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரிங்கை வந்து நம்ம ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடியில் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்தில் குத்தி கீழ்ப்பக்கம் வந்து நீடியில் பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து ரிங் நாட் வந்து விழுந்துடும். ஸோ ரிங் நாட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ ஒன் டைம் இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். நீடியில் குத்தி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஒன் டைம் சுற்றிட்டு அப்படியே அந்த நம்ம குத்தி எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல திரும்ப நீடியில் குத்தினோம்னா இந்த மாதிரி ரிங் வரும். ஸோ இந்த ரிங் இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரை வச்சு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி பிடிச்சிட்டு திரும்ப நீடியில் வந்து நம்ம வந்து கீழே இழுத்தோம்னா நமக்கு வந்து நாட் வந்து ரிங் நாட் வந்து சூப்பராக வந்து வந்துடும். இந்த ரிங் நாட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நெக்கில் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நமக்கு வந்து சூப்பராக வந்து இதோட லுக் வந்து இருக்கும். இப்போ இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். ஃப்ரேம் கடியிலேருந்து நம்ம கிளாத்தில் வந்து நீடியில் குத்தி மேலே எடுத்துக்கிறோம். மேலே எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு மேலே நீடியில் வச்சு இந்த இடத்துல வந்து குத்திட்டோம்னா நமக்கு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து நீடியில் வந்து நம்ம இழுத்தோம்னா நமக்கு வந்து நாட் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேப் ஒர்க்கில் வந்து ரவுண்டு போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரவுண்டை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனில் வந்து ரிங் நாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒன் டைம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங்காக வந்து இன்னொரு டைம் ரவுண்டாக வந்து ரிங் நாட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கிடச்சிரும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர் மாதிரி நெருக்கமாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஷேப் ஒர்க் முடிச்சுட்டு டிசைன் ஒர்க் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.